வணக்கம். இயற்கை முறையில் பயனுள்ள வைத்திய குறிப்புகள். உணவுக்கு பின் தண்ணீரில் சிறிது கருப்பட்டியை கரைத்து குடிக்கவும். இதனால் வயிற்றில் அமிலம் சுரப்பது குறையும். துளசி இலைகள் போடப்பட்ட நீரை தினமும் குடித்து வந்தால் தொண்டைப்புண் ஏற்படாது. கால் தேக்கரண்டி கருமிளகு தூள், 3 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 கோப்பை நீரில் 1 தேக்கரண்டி தேன். இந்த கலவையை 3 முதல் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் உடல் எடை குறையும். காலை உணவிற்கு முன் தினமும் 1 தக்காளி சாப்பிட்டு வர வேண்டும். 3 முதல் 4 மாதங்களுக்கு இதை செய்தால் உடல் எடை குறையும். தினமும் காலையில் முழுமையாக வளர்ந்த 10 முதல் 12 கருவேப்பிலைகளை சாப்பிட்டு வரவும். 3 முதல் 4 மாதங்களில் உடல் பருமனில் மிகுந்த மாற்றத்தை காணலாம். அரிசி, உருளைக்கிழங்கு போன்ற மாவு சத்து பொருட்களை குறைக்கவும். பதிலாக கோதுமை எடுத்துக்கொள்ளவும். கடுமையான இருமல் இருந்தால் 3 கப் தண்ணீருடன் வெற்றிலையையும் மிளகையும் போட்டு கொதிக்க வைத்து குடித்து வரவும். பல்வலி குறைய துளசி இலை 2, கொஞ்சம் உப்பு மற்றும் மிளகுத்தூள் ஆகியவற்றை வலி இருக்கும் இடத்தில் அழுத்தி வைத்து கொண்டால் வலி குறையும். சருமத்தில் உள்ள சிறு தழும்புகளை போக்க குளிக்கும் நீரில் துளசி இலைகளை போட்டு குளிக்கவும். விரைவில் தழும்புகள் மறையும். குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் மற்றும் இருமலுக்கு நீருடன் தேனை கலந்து கொடுத்தால் விரைவில் இருமல் நிற்கும், காய்ச்சல் குறையும். கேரட் மற்றும் தக்காளி சாறு இதனுடன் கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் உடல் வலிமை பெறும். வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்த கொய்யா இலைகளை மென்று தின்றால் போதுமானது. நன்றி.